உறுப்பினர் திரு ஹைட்ரீம் ராமூர்த்தி மூர்த்தி சென்னை மாநகரத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் பாரிஸ் கார்னு இந்த சைடு பாரிஸ் கார்னர் அந்த சைடுன்னு சொல்லி குறிப்பாக வந்து வடசென்னை பகுதி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஆதி திராவிட மக்களும் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஆனால் சாந்தோமில் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் கூறிய அந்த வசதிகள்லாம் இருக்கிறது ஆனால் வட அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லை கண்டிப்பாக வடசென்னைக்கு இந்த மாணவர்களுடைய பயன்பெறும் வகையில் ஒரு மையத்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டுமில்லை கேட்கின்ற கோரிக்கைகளுக்கெல்லாம் இன்றைக்கு விடை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாக நம்முடைய தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையில் ஒரு பயிற்சி மையம் மட்டும் தமிழ்நாட்டிலே படித்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் சற்றே குறை பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு வழிகாட்டுதல்களை எங்கள் துறைக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே மொத்தம் முப்பத்தி மூன்று வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இருக்கின்றன கிண்டியிலே இருக்கின்ற தலைமை இடத்திலே ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம் மாநில அளவில் இருக்கிறது ஆகவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலும் இத்தகைய பயிற்சி மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு அளவிலே மாநில அளவிலே பயிற்சி பெற வேண்டி விரும்புகின்றவர்கள் நம்முடைய தலைமையில் இருக்கின்ற கிண்டி அலுவலகத்திலே சென்னை கிண்டியில் செயல்படும் தொழில் மற்றும் செயல் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே வந்து பதிவு செய்து அங்கே பயிற்சி பெற்று கொள்ளலாம் ஆகவே நம்முடைய மாண்பு உறுப்பினர்களுடைய கோரிக்கை நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க